தலை, உனக்காக நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் என் கையில். என்னன்னு சொல்லு பார்ப்போம். சொல்ல, என்னவா இருக்குன்னு சொல்லு. அது ஆடியன்ஸ்க்கு நான் காட்டிட்டேன், நம்ம ஃபேமிலிக்கு காட்டிட்டேன். எனக்கு பயமா இருக்கு. நீ அதை காக்ரோச் பிடிச்சு போடுற, எப்படி போடு? எதுல? கையில வாங்கணும். இது கண்டிப்பா உயிர் இல்லாத ஒரு பொருள் தான். அப்ப செத்து போனதோ? செத்து போ, அது மாதிரி எதுமே கிடையாது. பயோ பொருள் கிடையாது. இது அங்கெல்லாம் போட மாட்டேன். நீ தர நாக்கட க்ளூ குடு. க்ளூ இது நிறைய யூஸ் ஆகும் நமக்கு, மனுஷங்களுக்கு. இது நிறைய யூஸ் ஆகும். மனுஷங்களுக்கு யூஸ் ஆகும். ஆமா, சரி இதுல போடு. இந்த வாங்கோ. வாங்கி எனக்கு வேண்டாம். புது வீடியோ. நம்மளோட மாறன் ஃபர்ஸ்ட் டைம் ஐராவை மீட் பண்ண போறா, இல்ல ஐரா ஃபர்ஸ்ட் டைம் மாறனை மீட் பண்ண போறா, எப்படி வேணா சொல்லலாம். ஆனா ரெண்டு பேருமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப தூரத்துல இருந்தா மீட் பண்ணிக்க போறாங்க. அதுதான் வந்துட்டு ரெண்டு பேருக்குமே நல்லது. சோ வந்து தூரத்துல இருந்து ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்க போறாங்க. இந்த வீடியோ வேற லெவல்ல இருக்க போது, வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன ஃபிஷ் பிரியாணி சாப்பிடலையா நீ? எங்க நீ விட்டாதானே, நீ வரவன் நான் எப்படி சாப்பிடுவேன் சொல்லுங்க. போங்க போய் சாப்பிடுங்க, சாப்பிடலாம். எனக்கு அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒர்க் இருக்கு. என்னன்னா, நான் ஐராக்கு வந்துட்டு முத்தம் கொடுக்குறப்ப என் மீசை குத்துது. நானும் வந்து நல்லா பெருசா மீசை எல்லாம் விடலாம் நினைச்சேன்னா அதெல்லாம் வந்துட்டு இப்போ முடியாது. கொஞ்ச நாளைக்கு அவனுக்கு இப்படி இப்படிங்கிறான். ஆமா, முடியும் வந்துட்டு போய் வெட்டணும். அது இங்க எங்க எங்க நல்லா கிடையாதுன்னு சொல்லி போய் பார்த்து வெட்டணும். முதல்ல வந்துட்டு நம்மளால இப்போ முடிஞ்சது வந்து இந்த மீசை தான். ஓகேவா, இந்த மீசையை கொஞ்சம் ட்ரிம் பண்ணணும். எல்லாம் முடி நீக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ரிம் பண்ணணும். ஸோ ட்ரிம் பண்ணிட்டோம் அப்படின்னா ட்ரிம் இப்போ பண்ண போறேன். ஓகேவா, ட்ரிம் பண்ணிட்டோம் அப்படின்னா எவ்வளவு? 5 ரூபாயா? 500 rupees for haircut. முடியல வாய்க்குசம் நானும் சொல்லிட்டேன், நீயா சொல்லுவியான்னு பார்த்தேன். நான் கரெக்டாக சொல்லிட்டேன். இதோ ஃபிஷ் பிரியாணி சூப்பராக இருக்குல்ல. அப்புறம் தயிர் சட்னி சூடாக இருக்குல்ல. இல்லை சூப்பராக இருக்குல்ல. இல்லை நான் சொன்னேன், இல்லை சூப்பராக இருக்குல்ல. இங்கே இந்த பாயாசம் பவி ஒரு பெரிய சமையல்காரி ஆகிட்டாடா. குக்குடா பவி பார்த்தீங்களா, என்ன தண்ணி தண்ணி ஏதோ இருக்கு. வாட் இஸ் திஸ் மேன்? என்ன பிளேட்ல போட போடவே சிக்கனையும் சேர்த்து விட்டுருக்கலாம்ல. சிக்கன் என்ன பாவம் பண்ணுச்சு? ஏப்பமி சிக்கன் என்ன பாவம் பண்ணல. போடு போடு போடு, நிறைய எடுத்து போடணும். முள்ளு இருக்காதுல்ல? இல்ல ஐக்கோர உங்க ஊர்ல வஜ்ரம். அதுல எங்க ஊர்லயே ஐக்கோரா அது? ஆமா, வஜ்ரம் மீன் அது வேற மீன். சோ ஃபிஷ் பிரியாணி, அதுக்கு அப்புறமா இது என்ன பமீது? மாங்காய் சட்னியா? இல்ல தேங்காய் சட்னி. தேங்காய் சட்னி, அதுக்கப்புறமா ஃபிஷ்ஷு. இது வந்துட்டு ஃபஸ்ட்டே வறுத்துருவீங்கள, வறுத்த ஃபிஷ்ஷு அப்படியே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரியாணி போட்டுருவாங்க. இது நம்ம ஊர் பிரியாணி கிடையாது, இது மலபார் பிரியாணி.
ஓகே சாப்பிடுவோம். ஜஸ்ட் தென் அப்புறம் தலை பாயசம்லாம் வேற லெவல்ல வச்சிட்டீங்க போல இருக்கு. தூள் கிளப்பினீங்க போங்க. பிரியாணி பிரியாணி சுமார் தான் உங்க அம்மா வச்சது. பாயாசம் வேற லெவல். அடி போலிடா பாயாசம். ஏன் அங்கே தான் அங்கே பார்த்து தேங்க்யூ. ஆமால இங்க பாத்தீங்களா நிக்கியோட ஃபர்ஸ்ட் போட்டோ நிக்கிய தொங்க விட்டு எடுத்த மாதிரியே இருந்திருக்கும். ஆனா நிக்கி ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஜன்னலுக்கு சைட்ல இருந்து கீழே உட்காந்துட்டு மேல பார்த்தோம் குட்டியா இருந்தப்போ. இப்போ நம்ம போய் கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டு வருவோமா? மூக்கு கைத்தா போக ஆரம்பிச்சிருச்சுது. மூளை போயிட்டு என் பொண்ணுக்காக நான் மீசை எடுத்து வரேன். ஓகேவா? முடி மொட்டடிச்சிட்ட பேசாம. ஓகே ஓகே தலை காட்டிடலாமா? காட்டிடலாம். என்னை விட கொஞ்சம் எங்க தெரியல நான். இப்போ இதோட பெரிய அண்ணன். ஐயாவோட பெரிய அண்ணன்ல ரொம்ப ஓவராயிருச்சு. எனக்கு எனக்கே ஒரு வெக்க வர மாதிரி கொண்டு வந்து விட்டி நீ. ஐயாவோட பெரிய அண்ணன்லாம் சொல்லி ஐயாடா சுத்தப்பான்னு சொல்லலாம்ல. குத்தப்பா ஓகே ஒரு வழியா பாத்தீங்க அப்படின்னா நான் பமியை விட கொஞ்சம் எங்கா தெரியுது. என்ன பண்றது வேற ஒண்ணும் பண்ண முடியாது. கூடவே தான் இருக்கும். சரி ஓகே இப்படியே இரு. இப்ப நம்ம நேரா பாத்தீங்க அப்படின்னா கீழே போறோம். நான் வெயிட் கெயின் ப்ரோக்ராம் பண்ணலாமான்னு இருக்கேன். ஓ வெயிட் கெயின் பண்ண ஒரு 120 கிலோ. ஓகேவா டார்கெட். 120 இல்ல ஒரு 60. ஓ 60. சரி ஓகே. நீ நான் இப்படி இருந்துக்கிறேன் பா. இப்படி இருந்துக்கிறேன் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இப்படி இருந்துக்கிறேன் நல்லா இருக்கு. ஹெல்த்தியா இருக்கேன். எந்த நோயும் பாத்தீங்கன்னா எனக்கு இல்ல. இப்ப கீழே போறோம். கீழே போயிட்டு நம்ம மாறனுக்கு வந்துட்டு ஐராவை காட்டுவோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு கீழே கொஞ்சம் கிளீன் பண்ண வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். அதை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஐராவை கீழே கூட்டு போலாம். சோ வாங்க போலாம். ஒரே சிரிப்பு தான் மூஞ்சிய பாத்துட்டு வந்துட்டு மூஞ்சி வேற மாதிரி இருக்குல்ல. இல்லமா கீழே போவோமா? ஐராவை நம்ம ஒவ்வொன்னா பண்ணி கீழே கூட்டு போறோம். ஒரு டைம் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா ஐரா கீழே வந்துடலாம். ஓ பிளாக் ட்ரெஸ் ஊத்து ஊத்து பாத்துட்டு இருக்க நீ. போமா போமா மாறன் அம்மாவை பார்க்க போவோமா? மாறன் அண்ணா மாறன் அண்ணாவை பார்க்க போவோமா? காக்கி சட்டை மாறனை பார்க்க போவோமா? ஓ இப்ப வேற கண்ணு கூசுமே தங்கத்துக்கு. என்ன டாடி பண்றீங்க? மாறன் அங்க நின்னுட்டு இருக்கோம். இங்க நாங்க ஒளிஞ்சிட்டு இருக்கோம். மாறனுக்கு வந்து ஐரா கட்டி கொடுக்கறதுக்கு. ஐரா பாரு அந்த வெளிச்சம் எல்லாம். ஐரா பாத்தீங்களா? எல்லோ டிரஸ் பிங்க் ட்ரவுசர். ட்ரவுசர் போற அளவுக்கு என் பொண்ணு வந்துட்டா. அப்படியே கொண்டு போய் நம்ம ஐராவை வந்துட்டு மாறன் கிட்ட கூப்பிடலாம். ஓகே மாறன் பாக்கலாம் பாருங்க. மாறா சொல்லுங்க டாடி சொல்லுங்க. யார் மாறா இது? யார் இது? பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கே. யார் இது மாறா? யார் மாறா இது? எனக்கு தான் தெரியாத நீங்களே சொல்லுங்க. மாறா அழுகுறோம். ஏ மாறா யார் இது? இப்பதான் கரெக்டா இருக்கு. மாறா யார் இது? யார் மாறா இது? யார் இது? யார் இது மாறா? யார் இது? மாறன் பயப்படுறான் பத்தியில பயப்படுறான்டா. மாறா யார் மாறா இது?
பயப்படுறான் இரவு பார்த்துட்டு இது ஏதோ புது உயிரினமா இருக்கே அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா செமையா பயப்படுறான்.